வைத்து ஈர்வி நபியின் வழியும் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், அனுபவிக்கப்படும் இன்பங்கள் அனைத்திலும் உன் கருணை தான் முன்னிலை வகிக்கிறது. அளவில்லா உன் அன்பும் எல்லையில்லா உணர்வும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் சந்ததியினர் மற்றும் உத்தம சத்திய சஹாபாக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். கண்ணியத்திற்குரிய சபையினர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா நபர்களுக்கும் தங்களுடைய உள்ளங்களில் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ் என்னை பொறுந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆசை நாம் எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்று சொன்னால், அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், அல்லாஹ் உள்ளதே ஒற்றுமையில் தான் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வந்துள்ளது. மதரசாக்கள் அல்லாஹ் ஆண்களின் பெண்களையும் சமமாக படைக்கவில்லை. ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாவலர்களாகவே நியமித்துள்ளார். அதே போல பெண்கள் நிர்வாகம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். வேலை நிர்வாகம் ஆண்கள் சம்பந்தப்பட்டது, வீட்டு நிர்வாகம் பெண்கள் சம்பந்தப்பட்டது. மேலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் உறுப்பினராகலாம் என்றும் கொண்டு வந்துள்ளது. வெற்றி படிக்கட்டுகளில் ஏறிய முஸ்லிம் சமுதாயம் எப்போது இரண்டையும் விட்டதோ அப்போ